தமிழகத்தில் இன்று முதல் 50% இருக்கை உள்ளிட்ட சில கட்டுப்பாடுகளுடன் தியேட்டர்களை மீண்டும் திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனாவால் தியேட்டர் திறக்கப்படாததால் பல படங்கள் வெளியீட்டிற்கு தயாராக உள்ளன. சில படங்கள் சென்சார் முடிந்தும் சில படங்கள் சென்சார் வாங்குவதற்காகவும் பல படங்கள் கடைசி கட்ட பணிகளிலும் என 100 படங்கள் அடுத்தடுத்த வெளியீட்டிற்காக தயாராக உள்ளன. சிவா இயக்கத்தில் ரஜினிகாந்த், மீனா, குஷ்பு, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், பிரகாஷ்ராஜ், சூரி உள்பட பலர் நடித்துள்ள படம் அண்ணாத்த. டி இமான் இசையமைத்துள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து இறுதிக்கட்ட பணிகள் நடக்கிறது. தீபாவளிக்கு படத்தை வெளியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் செப்டம்பர் 10 விநாயகர் சதுர்த்தி அன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏஏஏ படத்தில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு பிறகு சுசீந்திரனின் ஈஸ்வரன் படத்தில் நடித்தார் சிம்பு. ஈஸ்வரன் படம் பெரிதாக வெற்றி பெறாத நிலையில் அந்த படத்தில் தமன் இசையில் உருவான மாங்கல்யம் என்ற பாடலை யூடியூபில் இதுவரை 150 மில்லியன் பேர் பார்த்துள்ளனர். அதனால் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவேயும் சிம்புவின் ரசிகர்கள் இந்த பாடலை ட்ரெண்டிங் செய்து கொண்டாடி வருகிறார்கள். குஷ்பு கடும் உடற்பயிற்சிகளை செய்து நன்றாக இழைத்துள்ள புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தார். அந்த படங்களுக்கு ஒரு குறும்புக்கார ரசிகர் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக என கமெண்ட் போட்டிருந்தார். அதற்கு குஷ்பு, ஓ சாரி, நீங்கள் லேட். துல்லியமாக சொல்ல வேண்டுமென்றால் 21 வருடங்கள் லேட். இருந்தாலும் எனது கணவரிடம் கேட்கிறேன் என பதிலளித்துள்ளார். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் விக்ரம், அவரது மகன் துரு விக்ரம் இணைந்து நடிக்கும் படம் மகான். சமீபத்தில் வெளியான இதன் டைட்டில் போஸ்டரில் பைக்கில் விக்ரம் அமர்ந்திருப்பது போலவும் அவரது தலையில் கொம்பும் முதுகிற்கு பின்னால் இருந்து கைகள் பல விரிந்திருப்பது போலவும் அந்த போஸ்டர் உருவாக்கப்பட்டுள்ளது. இது சாமி பட போஸ்டரில் பல கைகளுடன் துப்பாக்கி கத்தி பிடித்தபடி விக்ரம் காட்சியளிக்கும் போஸ்டரின் காப்பியாக சிலர் விமர்சித்தனர். மகா படத்தில் கதையின் நாயகியாக நடித்துள்ள ஹன்சிகா தெலுங்கில் 105 நிமிடங்கள் படத்தில் நடித்துள்ளார். இப்படத்தில் ஹன்சிகா ஒருவர் மட்டுமே படம் முழுக்க நடித்துள்ளார். சமீபத்தில் படமாக்கப்பட்ட அப்படத்தில் 6 நாட்களில் முழு படத்திலும் நடித்து முடித்துள்ளார் ஹன்சிகா. சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையாக உருவாகியுள்ள இப்படம் தென்னிந்திய மொழிகளில் வெளியாகிறது. கடந்த மார்ச் மாதம் காட்ஸிலா வர்சஸ் காங் என்ற படம் வெளியானது. இதை இப்போது ஓடிடியில் இந்தியாவில் உள்ள மொழிகளில் மொழிமாற்றம் செய்து வெளியிடுகின்றனர். இதில் தமிழுக்கான முன்கதை சுருக்கத்திற்கு துல்கர் சல்மானும் தெலுங்கிற்கான முன்கதை சுருக்கத்திற்கு விஜய் தேவரகொண்டாவும் குரல் கொடுத்துள்ளனர்.